ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக விஷயமாக இது வந்து அமையும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவாகரத்து வழக்கு அல்லது டிவிசி வழக்கு அல்லது ஏதாவது ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. ஒரு கணவனுடைய வழக்கு, ஒரு விவாகரத்து வழக்கு. அந்த வழக்கு இருக்கும் பொழுது அந்த சேதனப் பொருட்களை, அந்த பொருட்களை விவாகரத்து வழக்கு இருக்கும்பொழுது வந்து பண்ணால் சேதனப் பொருட்கள்லாம் வந்து பண்ணால் இடையில வந்து பண்ணால் எப்படி வாங்குறது, எப்படி வந்து பண்ணால் வாங்க முடியும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அதாவது எந்த ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மேரேஜ் ஆக்டு 1955, அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 27 வந்து பண்ணால் அதன் பிரகாரம் தான் வந்து பண்ணால் ஒரு மனு வந்து இடையில வந்து பண்ணால் போட முடியும். ஒரு விவாகரத்து வழக்கு இருக்கும் பொழுதோ அல்லது வந்து பண்ணால் ஏதாவது ஒரு வழக்கு அந்த நிலுவையில் இருக்கும் பொழுது, விவாகரத்து வழக்கு இருந்தால் மட்டும்தான் வழக்கெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து வழக்கு போட முடியாது. இது இடையில தான் போட முடியும். இடை மனு, அதாவது இன்ட்ரியம் வந்து பண்ணால் உத்தரவாக இது போட முடியும். இதை வந்து பண்ணால் பெண்களுக்காக ஒரு சிறப்பு செக்ஷன் இது வந்து பண்ணால் அவளுக்காக கொடுக்கப்பட்டது. அது எல்லாரெல்லாம் பயன்படுத்த முடியாது, பெண்களுக்காக மட்டும்தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கணவனிடம், கணவனிடமிருந்து அந்த சேதனப் பொருட்களெல்லாம் வாங்க முடியும். மாமியாரும் மாமனாரும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேதனப் பொருட்களாக கொடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு, இடைக்காலமாக வாங்கிறதுக்கு சேதனப் பொருட்கள் மெயின்டெனன்ஸ் போடும்பொழுது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேதனமெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இப்போலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த பொருட்களெல்லாம் வந்து பண்ண வாங்க முடியல, செய்ய முடியல, அது எந்த அடிப்படையில் வந்து பண்ண வாங்க முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் வந்து பார்க்க போகிறோம். விரிவான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். செக்ஷன் வந்து 27 இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் வந்து 1955, அதன் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 27 வந்து பார்த்தா ஒரு மனு வந்து இடைக்காலமாக போடணும். இடைக்காலமாக போட்டு அதன் பிரகாரம் வந்து என்ன செய்யணும்னா, பொருட்களெல்லாம் வந்து பார்த்தால் மாமியார் வீட்டில் இருக்குது, மாமியார் மாமனார் வீட்டில் வந்து இருக்குது, அவங்க வந்து தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களெல்லாம் வந்து பார்த்தா லிஸ்ட்டு போட்டு அது இடைக்காலமாக வந்து பார்த்தா நமக்கு வந்து கொடுக்க சொல்லலாம். அதாவது இடைக்காலம்னா நிரந்தரமாக வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து நம்ம கேட்கலாம். அந்த ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தா இந்த பொருட்களெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வந்து கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது தான் வந்து பார்த்தா அந்த செக்ஷன் சொல்லுது. அதாவது இந்த சேதனப் பொருட்கள்ல வந்து பார்த்தோன்னா இரண்டு வகையாக இருக்குது. ஒன்று சீர்வரிசையாக வந்து பார்த்தா பெண்ணுக்காக கொடுக்கப்பட்டிருப்பாங்க, சீர்வரிசையாக கொடுத்துருப்பாங்க, சீதன பொருட்களாக கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது என்னென்ன வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகை கொடுத்துருப்பாங்க, கட்டில் கொடுத்துருப்பாங்க, தங்கம் கொடுத்துருப்பாங்க, கொலுசு கொடுத்துருப்பாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, அதாவது கோல்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது வந்து வண்டி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விலை உயர்ந்த டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்குறது தான் வந்து பார்த்தா 27 செக்ஷன், இந்து மேரேஜ் ஆக்ட் 27 செக்ஷனில் தான் வந்து பார்த்தா இடைக்காலமாக கேட்குறது. அதெல்லாம் வந்து பார்த்தா பெண்ணுக்கு வந்து கேட்குறதுக்கு உரிமை இருக்குது நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு, ஃபேமிலி கோர்ட்டில் அவங்களுக்கு பெண்ணுக்கு வந்து உரிமை வந்து பார்த்தா இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தா அந்த மாமனார் மாமியார் வந்து பார்த்தா வச்சுருக்குறாங்க, அவங்களுடைய கஸ்டடியில் வந்து இருக்கும் அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தா அவங்க வந்து அந்த பொருட்களெல்லாம் வந்து பண்ணால் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்காமல் என்ன பண்ணுவோன்னா ஏமாத்தத்து பார்ப்பாங்க. அவங்களை வச்சுக்கினே வந்து பார்த்தா தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. தரமாட்டேன்னு சொல்லும்போது வந்து பார்த்தா அந்த பெண் வந்து நீதிமன்றத்தை வந்து பார்த்தோன்னா அணுகி கேட்கலாம். அதை மருமகங்க வந்து பார்த்தா மாமனார் மாமியார் கணவரிடம் வந்து பார்த்தா அந்த சேதன பொருட்கள்லாம் இருக்குது, அதை வந்து பார்த்தா கேட்கலாம். அது எதன் அடிப்படையில் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 செக்ஷன், அது எப்படி வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடைமனுவாக ஒன்று போடணும். ஒரு டைவர்ஸ் வழக்காக ஒன்று போட்டிருப்பாங்க, அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு விவாகரத்து வழக்கு போட்டு அது பிரகாரம் வந்து பார்த்தா ஒரு டிவிசி வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு வந்து பார்த்தா நடந்துகிட்ருக்கும். நடந்துகிட்ருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தா இவங்க போய் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா வந்து தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த 27 செக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்தா அவங்க கேட்டு அதை வந்து பார்த்தா வாங்கலாம். அதே போல் வந்து பாருங்கள், அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தா கனவை வந்து மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து பார்த்தா தந்துதான் ஆகணும். ஏன்னா இது அவங்க வீட்டிலேருந்து வந்து போனால் எடுத்து வரப்பட்ட பொருட்கள். ஒரு பெண் வீட்டிலேருந்து வந்து போனால் சேதனமாக வந்து கொடுக்கப்பட்ட பொருட்களை தான் வந்து போனால்
அந்த பெண் வந்து திரும்ப வந்து கேட்குது. ஏன்னா வந்து பணம் வாழலை, வாழாத போது வந்து பணம் அது கொடுத்து தானே ஆகணும். இடையில வந்து பணம் வேறு வழியில் இல்லை, கொடுக்காமல் வந்து பணம் மறுக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும். அதே போல் வந்து பாருங்க, இதுக்கு ஒரு தனித்தனியாக ஒரு வழக்கு வந்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒன்றும் தேவையில்லை. அது ஒரே வழக்காக வந்து பணம் போடலாம். ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்து இருக்குது நிலவில், அல்லது வந்து பார்த்தா ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் இருக்கிறது, அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு டிவிசி டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த கேஸுகளெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதும் வந்து பார்த்தா இந்த வழக்கம் போட்டணும். சப்போஸ் வந்து பார்த்தா வேறு ஏதாவது ஒரு அந்த இந்த லிஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டு சேதன பொருட்களெல்லாம் வந்து பார்த்து வேறு ஏதாவது தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா, கொடுத்துட்டு பிறகு வந்து பார்த்தா திரும்பவும் வந்து இந்த சேதன பொருட்களெல்லாம் வந்து பார்த்தா மாமனார் மாமியார்கிட்ட வந்து பார்த்தா வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அதை வந்து எப்போ எப்படி வந்து பார்த்தா கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் 25-27 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து இருக்கும்போது தான் வந்து பார்த்தா கேட்க முடியும், தனியாக வந்து கேட்க முடியாது. அந்த வழக்கு வந்து ஏற்கனவே மெயின் கேஸ் ஒன்று நடந்துட்டுருக்கோம், நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த இடையில வந்து அந்த இதை வந்து வாங்கலாம். அதாவது அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி, மெயின் கேஸ் வந்து பார்த்தா தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தா இடையில வந்து இதை கேட்டு இது போல் வந்து பார்த்தா இந்த மாமனாரிடம் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பொருட்கள் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தா மாமனார் மாமியார் கணவரிடம் வந்து பார்த்தா பொருட்கள் இருக்குது, அவங்க வந்து பார்த்தா தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தரமாட்டேன்றானா வந்து பார்த்தா எந்த பொருட்களெல்லாம் வந்து கேட்க முடியும், எந்த பொருட்களெல்லாம் கேட்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சீதனமாக அதாவது திருமணத்தின் போது வந்து பார்த்தா எல்லோரும் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, சீதனமாக வந்து கொடுத்துருப்பாங்க, நகை கொடுத்துருப்பாங்க, கோல்டு கொடுத்துருப்பாங்க, தங்கமாக கொடுத்துருப்பாங்க, கட்டில் கொடுத்துருப்பாங்க, அல்லது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்க வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா அந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சில இடத்துலலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சீதனமாக வந்து கொடுத்துருப்பாங்க, சொத்து கொடுத்துருப்பாங்க, பஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, லாரி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஏதாவது வந்து ஃப்ளைட்டு கூட கொடுத்துருப்பாங்க, ஃப்ளைட்டு கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய பொருட்கள், அதாவது ஒரு லட்சாதிபதி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களாம் எப்படி வந்து வாங்க முடியும். இப்போ நடிகரங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா டைமண்ட் கொடுப்பாங்க, பல பல ரூபாய்களெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த காரெல்லாம் வந்து பார்த்தா சப்போஸ் வந்து எப்படி வந்து பார்த்தா அவரிடம் வந்து பார்த்தா வாங்குவது என்று பார்த்தால், அது செக்ஷன் 27 பிரகாரம் தான் வாங்க முடியும். செக்ஷன் இண்டு மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் வந்து பார்த்தா அது பிரகாரம் வந்து கேட்கலாம். அதே போல் வந்து பாருங்கள், திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆன பிறகு வந்து பார்த்தா இருவரும் வந்து சேர்ந்து வாங்கியிருப்பாங்க, இருவரும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பொருளை வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து கேட்க முடியாது. ஏன்னா இருவரும் வந்து பார்த்தா ரெண்டு பேருமே கணவன் மனைவி வந்து போட்டு அமௌண்ட்டு போட்டு அதை வாங்கியிருப்பாங்க, அது வந்து பார்த்தா சேதன பொருட்கள்லாம் வந்து பார்த்தா அது கேட்க முடியாது. திருமணம் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தா கார் வாங்கியிருப்பாங்க, பங்களா வாங்கியிருப்பாங்க, சொத்து வாங்கியிருப்பாங்க, அது யார் வாங்கியிருப்பாங்க, யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து கணக்கு, அது வந்து பார்த்தா வேறு வழக்கில் தான் போட முடியும். சொத்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பண்ணேன், சீதனமாக கொடுக்கப்பட்டது. இப்போ சொத்து எதனா வந்து பண்ண சீதனமாக கொடுத்துட்டான்னு வச்சுங்க, சீதனமாக வந்து கொடுக்கும்போது யார் பேரில் இருக்கும், அது பொண்ணு பேரில் தான் இருக்கும், அது பொண்ணு பேரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை, அது வந்து பண்ண இவங்களுக்கு தான் வந்து பண்ண அது சேரும். அது சப்போஸ் வந்து கொடுக்கும்போது வந்து பண்ண மாப்பிள்ளை பேரில் வந்து பண்ண சீதனமாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது கொடுக்கும்போது வந்து பண்ண எழுதப்பட்டிருக்கணும், ஏதாவது கையெழுத்து போட்டு கரெக்டாக வந்து பண்ண எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து பண்ண அது நீதிமன்றத்தில் வந்து பண்ண கேட்கலாம், இது சீதனமாக வந்து இந்த சொத்து வந்து பணம் சேதனமாக கொடுக்கப்பட்டது, ஃப்ளைட்டு சேதனமாக கொடுக்கப்பட்டது, வேறு ஏதாவது முக்கியமான பொருட்களெல்லாம் வந்து பார்த்தா கொடுக்கப்பட்டது என்று வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மருமகனுக்கு வந்து பார்த்தா கொடுப்பாங்க, கம்பெனி ஃபேக்ட்ரி அல்லது வந்து பார்த்தா பெரிய பெரிய பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தா எதில் இதெல்லாம் வந்து பார்த்தா சீதனமாக வந்து பார்த்தா நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வாங்க முடியுமானா இவங்க வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க, இவர் இன்னார் வந்து பார்த்தா, அதாவது அந்த பெண்ணுடைய அப்பா வந்து பார்த்தா சீதனமாக கொடுத்துருக்கிறாருன்னா அது எப்படி கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும், அது எப்படி தான் கொடுத்துருக்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறாரா எழுதியில்லையா, இல்லை வந்து அவர் பேர்லேயே கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இவர் பேர்லேருந்து கொடுக்கப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தா அது சேதனத்துக்குள்ளே வந்துடும், டௌரியாக வந்துடும், சரிங்களா, டவுரி சீர்வரிசை அதெல்லாம் வந்து பண்ணோம். இந்த சீர்வரிசை பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, 2000 பொருட்கள்லாம் கொடுப்பாங்க பெரிய பெரிய. அதே போல் வந்து பாருங்கள், அழியப்பட்ட பொருட்கள், ஏதாவது பெட் இருக்கும், துணி இருக்கும், இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்ருக்கும், அதெல்லாம் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ இருக்கிற என்னென்ன பொருள் வந்து சீதனமாக இருக்கக்கூடிய அதெல்லாம் லிஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டு வந்து போட்டிருப்பாங்க, 10,000 பொருட்களில் வந்து பணம் கொடுக்கப்பட்டது, 10,000 பொருள் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ண வீடியோ போட்டோ எடுத்து அதை வந்து பண்ணால் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு, அதாவது கையெழுத்து வந்து அதில் போட்டிருப்பாங்க, ஒரு கணவனோ மனைவியோ கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சீதனமாக வந்து பண்ணால் செக்ஷன் 27
இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் நம்ம வந்து பண்ணி இடைமனுவாக வந்து வந்து போடுறோன்னா அப்பொழுது அந்த அந்த பொருட்களெல்லாம் வந்து பண்ணால் லிஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருப்போம். கல்யாணம் ஆகும்போது ஒரு பொண்ணு வந்து பண்ணால் ஒரு கணவர் வீட்டுக்கு வந்து பண்ணால் கொடுக்கும் பொழுது ஃபோட்டோ எடுத்து அது லிஸ்ட்டு போட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க. அவங்க இவ்வளோ பொருளை வந்து பண்ண கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க கையெழுத்து. அந்த கையெழுத்து வந்து பண்ணால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப மஸ்ட்டாக சொல்லுது, கண்டிப்பாக இந்த கையெழுத்தெல்லாம் இருக்கப்பட வேண்டும். எதுக்காகனா அந்த 27 வந்து அதுதான் சொல்லுது. அதாவது எதுவுமே இல்லாமல் வந்து பண்ணால் ஒரு பொண்ணு என்ன சொல்லணும், எல்லாமே வந்து பண்ணால் அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருளுமே வந்து நாங்கள் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்காது. சரிங்களா, அதை எப்படி ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் இந்த சொத்து சொத்து சம்பந்தமாக மற்ற எல்லா பொருட்களும் வந்து பணம் இவங்க வந்து கொடுக்கும் பொழுது ஒரு ஆதாரங்களோடு தான் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆதாரங்களை வைத்து தான் வந்து பணம் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும். இடைக்காலமாக வந்து பணம் ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக வந்து பணம் அந்த சொத்துக்களை அந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேதன பொருட்கள் அனைத்தும் வந்து பணம் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டில் அதாவது வந்து பணம் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பணம் எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை போட்டு முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எப்படி முடியும், எல்லா பொருளும் வந்து பணம் கணவன் வீட்டில் வாங்கியிருப்பான், அவன் வாங்கி வச்சுக்கிற மொத்த பொருளும் வந்து பணம் அந்த பொண்ணு தான் வந்து பொண்டாட்டி தான் வந்து வாங்கினது மொத்த பொண்டாட்டி வீட்டில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்கிற முடியுமா? ஒரு கணவன் இருக்கிறான், அந்த கணவன் வந்து பணம் ஒரு ஏழை வீட்டில் பொண்ணை வந்து பணம் எடுத்துன்னு போகிறான், மொத்த பொருளும் வந்து பணம் அந்த கணவன் வீட்டில் இருக்கக்கூடியது, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எந்த சேதமே வாங்கலை. 27 வந்து பணம் எனக்கு இந்த பொருள் மொத்தம் வந்து பணம் நான் எங்கள் வீட்டில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அது சரியாக போயிடுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா ஆராய்ந்து தான் தீர்ப்பு கொடுக்கும். அதுதான் லிஸ்ட்டு. அதாவது ஒரு திருமணம் நடக்கும் பொழுது அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து பண்ணால் ஒயிட் பேப்பரோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பேப்பரில் வந்து பண்ணால் எழுதுவாங்க 2000 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருக்குது சில்வர் டேஸ்கா அது இது சொல்லிட்டு லொட்டு லொட்டு லெஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்து பண்ணால் எழுதுவாங்க. காரு பீரோ இதெல்லாம் வந்து பண்ணால் தங்கம் கோல்டு வைரம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பண்ணால் அதெல்லாம் வந்து பண்ணால் அந்த சேதனத்துக்குள்ளே தான் வரும். அதாவது ஒரு மனைவி வீட்டிலேருந்து கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பணம் சேதனத்தில் வந்து அடங்கும். ஏன்னா அதெல்லாமே வந்து பணம் சேதனம் தான். அதே போல் வந்து பணம் பணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பணம் சப்போஸ் வந்து பணம் அந்த பணத்தை வந்து 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் வந்து பணம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த பணத்தை வந்து பணம் அந்த லிஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க சேதனமாக வந்து பணம் எனக்கு 10 கோடி ரூபா நான் கொடுத்தேன் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், ஒரு பெண் இந்த மனைவிக்கு வந்து பணம் ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு அந்த இடத்துல வந்து பணம் வாழும்பொழுது செலவு செஞ்சுருவார். செலவு செஞ்சுட்டு அதை வந்து இவங்க வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க முடியும். ஏன்னா அது செலவு செய்தது அது வந்து வராது. ஏன்னா சீதனத்துக்குள்ளே அது வரும், செலவு செய்தது வராது. அதே போல் வந்து பணம் ஒரு இந்த பொருட்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதான் டைமண்ட் இருக்குது, நகை இருக்குது, ஒரு 10 சவரன் 50 சவரன் 100 சவரன் கிலோ கணக்கு சவரன்லாம் இருக்குது, கிலோ கணக்கான சவரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணால் ஒரு மனைவிக்கு வந்து பண்ணால் உடம்பு சரியில்லை, அது என்ன பண்ணுறாங்க கணவர் வீட்டில் மாமியார் மாமியார் வீட்டில் வந்து அந்த நகையெல்லாம் விற்று மனைவியுடைய நகையெல்லாம் விற்றுட்டு இந்த பெண்ணுக்கு வந்து செலவு பண்ணதாக சொல்லுவாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சீதனத்துக்குள்ளே அது முடியாதது, சீதனமாக வந்து கொடுக்கப்பட்டது, கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க செலவு செய்வதற்கு தேவையான ஆவணங்களை வந்து பணம் நீதிமன்றத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த சமயத்தில் வந்து. ஏன்னா எல்லாமே வந்து கணவர் வந்து பணம் சப்போஸ் செலவு பண்ணாருன்னா அது எதனால் அது எங்கே விற்றாரு என்ன பண்ணார் எது பண்ணாருன்னு சொல்லிட்டு அது முக்கியமாக வந்து நீதிமன்றம் வந்து கருதும். நீதிமன்றத்திற்கு அந்த விஷயத்தை கொண்டு போனால் மட்டும்தான், இல்லைனா வந்து பணம் ஆதாரமே எதுவுமே இல்லைன்னா அந்த அனைத்து பொருட்களும் வந்து பணம் மனைவிக்கு கொடுக்கப்படணும். இல்லை பொய்யாக வந்து பணம் மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, பொய்யாக வந்து எல்லா லிஸ்ட்டும் போடுறாங்க செக்ஷன் 27 பிரகாரம் வந்து பார்த்தால் இவ்வளோ பொருட்களும் வந்து பார்த்தால் ஒரு 500 பொருள் தான் வந்து பார்த்தா இவங்க கொடுத்துருப்பாங்க, 2000 பொருள் வந்து கொடுத்து தான் வந்து பார்த்தா அவங்க லிஸ்ட்டு போட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்க சீதன பொருட்கள். அது வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடாது. ஏன்னா அந்த லிஸ்ட்டு வந்து கேட்கும். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தா வேறு ஏதாவது ஒரு மனு வந்து நீதிமன்றத்தில் போட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு டைவர்ஸ் போடும் பொழுது இந்த இடைக்கால மனுவாக வந்து பணம் போட்டு அந்த பொருட்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உத்தரவு கொடுக்காது. திருப்ப ஒரு 2வது தீர்ப்பாக வந்து பணம் நீதிமன்றம் வந்து கொடுக்காது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருந்தால் 2வது தீர்ப்பு அது வந்து பணம் கொடுப்பதற்கு ஒரு எந்த ஒரு வாய்ப்புகளும் வந்து பணம் கிடைக்காது. அதே போல் வந்து பாருங்கள், இரண்டு பேருமே கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி இரண்டு பேருமே வந்து பணம்
வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து எல்லா பொருட்களும் வந்து பார்த்தா வாங்குறாங்க, எல்லா பொருட்களும் வாங்குறாங்க. அதே போல் வந்து பார்த்தா பேங்க்கில் லாக்கரெல்லாம் வச்சுக்கிறாங்க. இரண்டு பேருமே வந்து பார்த்தா லாக்கர் வச்சுக்கிறாங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இரண்டு பேர்லையுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஜாயிண்ட்டாகவே பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லாக்கர் ஓப்பன் பண்ணுறாங்க, அமௌண்ட்டெல்லாம் வந்து பண்ணால் பேங்க்கில் வந்து போடுறாங்க. அந்த பணத்தெல்லாம் வந்து பண்ணால் சீதன பொருட்களுக்குள்ளே வந்து வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. சீதன பொருட்களுக்குள்ளே வந்து பண்ணால் அது வராது. சீதன பொருட்கள்லாம் வந்து பண்ணால் டவுரியில் வந்து அதை கேட்க முடியாது. ஆர்டிகல் 20 செக்ஷன் பிரகாரம், அதாவது இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிரகாரம் வந்து பண்ணால் 27 கேட்க முடியாது. ஏனென்றால் இரண்டு பேரும் வந்து ஜாயிண்ட்டை வந்து போட்டு வாழும் பொழுது தான் வந்து பண்ணால் ஜாயிண்ட்டை போட்டு வாழ்கிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பண்ணால் கணவர் வந்து அந்த லாக்கர் எதனா வந்து ஓப்பன் பண்ண செய்யணும்னா அவர் தனிப்பட்ட முறையில் வந்து போய் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இவனுடைய ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால அது செக்ஷன், அது வந்து பண்ணால் தனிப்பட்ட ஒரு பிரிவு. இதில் வந்து என்னென்ன கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்னென்ன பொருட்களை வந்து கொடுத்தாங்களோ அதனுடைய அனைத்து பொருட்களும் வந்து பண்ணால் சிதன பொருட்கள் அனைத்துமே வந்து கேட்கலாம். அது வந்து பஸ்ஸு வந்து 50 கேட்டிருந்தால் கூட, அது 50 கொடுத்துருந்தாலும் சரி, 50 சவரன் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை வந்து பணம் ஏதாவது தங்கத்தால் உருவாக்கப்பட்ட சேரீ அது கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா கூட, சப்போஸ் வந்து பணம் எல்லா பொருளும் வந்து கொடுத்துட்டாங்க. மனைவி வந்து பணம் மனைவி அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து சீதனமாக வந்து எல்லா பொருட்களும் சுமாராக ஒரு 5000 பொருள் கொடுத்தாங்கன்னு வச்சிங்க. அந்த 5000 பொருள் என்ன பண்ணுறாரு கணவர், என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வந்து அழிச்சிடறாரு. எல்லாத்தையும் அழிச்சிடறாருனா சூதாட்டத்தில் அழிச்சிடறாரு, எல்லாத்தையும் வந்து விற்று போட்டு தண்ணி வச்சு காலி பண்ணிடுறான். அவன் பண்ணிட்டானா அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து குற்றவியல் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து போனால் இவங்க அணுகி அதில் வந்து போனால் அவங்க கேஸ் வழக்கு தாக்கல் பண்ணலாம். இதுலேயும் கேஸ் போடலாம். உடனடியாக வந்து போனால் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு போட்டு அவரிடம் வந்து போனால் அந்த தண்டன் பனிஷ்மெண்ட்டெல்லாம் வந்து செய்யலாம். அதை வந்து போனால் ரெக்கவர் பண்ணலாம். அதுக்கும் வழிகள் வந்து இருக்குது, சரிங்களா? அதே போல் வந்து பாருங்கள், செக்ஷன் வந்து 27 வந்து பண்ணால் அது ஒரு பெண்களுக்காகவே வந்து பண்ணால் ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு. அது இல்லாமல் வந்து பண்ணால் அவங்க உரிமையில் வந்து பண்ணால் அவங்களுடைய உரிமையில் வந்து பண்ண நிலைநாட்டக்கூடிய ஒரு செக்ஷன் அது. அது வந்து சிவில் ரெமெடின்னு சொல்லலாம். அது வந்து சிவில் ரெமெடின்னு சொல்லலாம். ஏதாவது வந்து கையாடல் ஏதாவது எது பண்ணியிருந்தாலும் வந்து பண்ணால் கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து சென்று அது பிரகாரம் வந்து பார்த்தனா அவங்க அந்த வழக்கு போட்டு அவரை வந்து பார்த்தா குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவரை வந்து தண்டனைக்கு உட்படுத்தலாம், சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மனைவி வந்து கணவர் வீட்டுக்கு செல்கிறாங்க, சேதன பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு வந்து பார்த்தா அந்த சேதன பொருட்கள்லாம் வந்து பார்த்தா மனைவியே சேல்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. மனைவியே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பணம் மனைவியே என்ன பண்ணுறாங்க, கணவர்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க, இது இவ்வளோ பொருட்களெல்லாம் வந்து பணம் நாங்கள் சீதனமாக கொடுத்தோம், அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது வந்து பணம் ஏதாவது பொறுப்பு வந்து நிரூபிக்கப்பட வேண்டியது கணவருடைய கடமை. ஏன்னா வந்து அதை விற்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு தான் வந்து விற்கிறாங்க. யாரு கணவர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து பணம், புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து விற்கிறாங்க எல்லா பொருட்களும். அப்படி விற்கும்பொழுது வந்து பார்த்தோன்னா அந்த பொருட்களெல்லாம் அந்த பொருட்களெல்லாம் வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாது என்று பார்த்தால் இவங்க வந்து கேட்பாங்க. அது வந்து நிரூபிக்கப்படுவதே இவங்கெல்லாம் வித்துட்டாங்க, செஞ்சாங்க, எத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து கணவர் தான் நிரூபிக்கப்படணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அவங்க வீட்டில், அதாவது பூந்து வீட்டில், மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சண்டையெல்லாம் பிரச்சனைலாம் நடக்குது. நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பணம் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களெல்லாம் எத்துன்னு வந்துடுறாங்க. அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து செக்ஷன் வந்து 27 வந்து பண்ணால் இதை வந்து கேட்குறாங்க, சீதன பொருட்கள்லாம் வந்து பண்ணால் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீதிமன்றம் வந்து பண்ணால் தீர்ப்பு வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் அந்த இவங்கெல்லாம் அனைத்து பொருட்களும் வந்து பண்ணால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சப்போஸ் வந்து அதை நிரூபிக்கப்பட வேண்டிய கடமை வந்து பண்ணால் கணவருக்கு தான் இருக்குது. ஏனென்றால் அவர் இதை எடுத்துகிட்டு வரும்போது அவர் ஒரு கையெழுத்தோ ஏதோ ஒன்று வந்து பண்ணால் அவர் வாங்கியிருக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் வந்து பார்த்தா அவரால் நிரூபிக்க முடியும். இல்லைன்றால் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா மனைவி அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தா மனைவி கண்டிப்பாக கேட்பாள், சரிங்களா? அதே போல் வந்து பாருங்கள், இந்த சீதன பொருட்களெல்லாம் வந்து பார்த்தா 2000 பொருட்கள் மொத்த பொருட்களையும் வந்து பார்த்தா மனைவிக்கு வந்து கேட்கறது வந்து பார்த்தா ரைட்ஸ் வந்து
செக்ஷன் 27 பிரகாரம் வந்து போனால் கண்டிப்பாக கேட்கலாம். அதே போல் வந்து தேவையில்லாத பொருட்களெல்லாம் வந்து போனால் அவங்க வந்து கேட்க முடியாது. தேவையில்லாத பொருட்களை அதே மாதிரி மாமனார் சம்பாரித்து வச்ச பொருட்களெல்லாம் வந்து போனால் சேதனத்தில் கேட்க முடியாது. மாமியார் சம்பாரித்த சொத்தெல்லாம் வந்து போனால் கேட்க முடியாது. அதே போல் மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க சம்பாரித்த சொத்தை வந்து போனால் சேதனத்தில் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்க முடியாது. ஏன்னா மனைவி வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு. அதே போல் மனைவி வந்து கணவர்கிட்ட போயிட்டு வாழ்ந்துட்டுருக்கும்போது பொருட்களெல்லாம் வாங்குவாங்க. பொருட்களெல்லாம் வந்து போனால் வாங்குவாங்க. எல்லா பொருட்களும் வாங்கிட்டு அந்த பொருளெல்லாம் வந்து போனால் எனக்கு வேணும் சேதன பொருட்கள் வந்து சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செக்ஷன் 27 வந்து போனால் இதில் வந்து அது மேட் அவுட் ஆகாது. ஏனென்றால் அந்த சேதன பொருட்கள் ஒரு அப்பா அம்மா வீட்டிலேருந்து, அதாவது ஒரு பொண்ணுடைய அப்பா அம்மா வீட்டிலேருந்து வந்து போனால் சீர்வரிசை சேதன பொருட்கள் வந்து போனால் எவ்வளோ அவங்க எவ்வளோ என்னென்ன கொடுத்தாலும் அந்த மொத்தமே கேட்கலாம். அவங்க வந்து போனால் சிவில் டிஸ்பியூட்டனாக இருக்கட்டும், இல்லை வந்து போனால் வேறு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருள் அனைத்துமே வந்து போனால் அவங்க வந்து கேட்கலாம். அது கேட்கறது வந்து ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட் ஆஃப் அனைத்து பொருட்களுடைய ஆர்டிகல்ஸுடைய பொருட்கள் மொத்த லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட்டு மொத்தம் இருந்தால் தான் அவங்க எல்லாத்தையும் அந்த பெண்ணும் வந்து போனால் கேட்க முடியும். இந்த பொருட்கள் எல்லாம் வந்து போனால் என்னுடைய பொருட்கள் அனைத்துமே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி சப்போஸ் வந்து போனால் அந்த லிஸ்ட்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த செக்ஷன் பிரகாரம் வந்து போனால் 27 செக்ஷன் பிரகாரம் கண்டிப்பாக கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியும்? ஒரு எந்த ஒரு ஆதாரமே வந்து போனால் இல்லைன்னா வந்து போனால் பொண்ணு வந்து கேட்க முடியுமா? சும்மா பொய்யே சொல்லுவாயோ அதை கேட்க முடியுமா? அந்த பொண்ணு சொல்கிறது வந்து கேட்க முடியாது. அதே போல் அவன் வந்து போனால் இல்லைன்னு சொல்லுவான் சரிங்களா. எதுவுமே நீதிமன்றத்தில் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கடமை வந்து போனால் இவங்க அந்த பொருட்கள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுவதற்கு வந்து போனால் இவங்ககிட்ட அந்த பேப்பரெல்லாம் இருக்கப்பட வேண்டும். அந்த லிஸ்ட்டு இருக்கணும், சேதன பொருட்கள் கொடுக்கப்பட்டது லிஸ்ட்டு. அது கையெழுத்து வந்து முக்கியமான ஒரு கையெழுத்து இருக்கப்பட வேண்டும். அதாவது இவங்க சீதன பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து போனால் ஒரு மாப்பிள்ளையாவது கையெழுத்து போட்டிருக்கணும், இல்லை மாமனாராவது கையெழுத்து போட்டிருக்கணும், அல்லது மாமியாராவது கையெழுத்து போட்டிருக்கணும். இவங்க மூணு பேரில் வந்து போனால் ஏதாவது ஒரு கையெழுத்து வந்து போனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அந்த சீதன பொருட்களெல்லாம் வந்து போனால் சீர்வரிசையை இவங்க கொடுக்குறாங்க பாருங்கள். பொண்ணு சைட்லேருந்து கொடுக்கப்பட்டது வந்து போனால் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திருமணம் நடக்கும் பொழுது கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். அதாவது இந்த 27 வந்து போனால் இடையில் வந்து இடைக்காலமாக வந்து போட்டு வாங்குறது தான். அதாவது மெயின் கேஸ் வந்து இருக்கும். மெயின் கேஸ் வந்து போனால் அந்த விவாகரத்து வழக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் வந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது வந்து போனால் அந்த இடையில வந்து இது வந்து மனு வந்து 27 போட்டு அந்த பொருட்களெல்லாம் வந்து போனால் இவங்க கேட்கலாம். அப்படி கேட்கும்போது வந்து போனால் அந்த உத்தரவு வந்து என்ன பண்ணுவோன்னா ரெண்டு உத்தரவையும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் மனுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் மனு ப்ளஸ் இன்ட்ரீம் இருக்கக்கூடிய அந்த மனு, இரண்டு மனுவையும் வந்து போனால் ஒரேடியாக வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து போனால் இன்ட்ரீம் அந்த பொருட்கள்லாம் மட்டும் கொடுப்பதற்கு வந்து போனால் இது இதனுடைய வழக்கை மட்டுமே சீக்கிரமாக முடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து போனால் விவாகரத்து வழக்கும் ப்ளஸ் வந்து போனால் இன்ட்ரீமே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் 27 அந்த வழக்கையும் வந்து போனால் இரண்டுமே தீர்ப்பு வந்து நீதிமன்றம் வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்து மூலிமா பெண்களுக்காக வந்து போனால் இது சிறப்பான ஒரு அந்த செக்ஷன் தான் சொல்கிறது வந்து 27 சரிங்களா. அவங்க வந்து போனால் இதன் மூலிமா வந்து போட்டு அவங்க வந்து பயன்படலாம். அதுக்காக வந்து எல்லாமே எப்படி பொய்யாக வந்து போட்டு பொய்யாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது வந்து கண்டிப்பாக முடியாது. அவங்க கொடுக்கப்பட்ட பொருட்களில் வந்து போனால் அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து அவங்க வந்து போனால் வாங்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி வந்து போனால் அந்த லாக்கர் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு ஏதாவது இவங்க ஜாயிண்ட்டாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு வாழும்பொழுது அதெல்லாத்தையும் வந்து பண்ணணும் அதெல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா சேதன பொருட்களில் வந்து போனால் 27 கண்டிப்பாக முடியாது சரிங்களா. சேதன பொருட்களில் வந்து போனால் எந்த பொருள் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் வந்து போனால் அவங்க லிஸ்ட்டு ப்ளஸ் கையெழுத்து இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவங்களால வந்து போனால் வாங்கி பயன்பெற முடியும் கண்டிப்பாக வந்து போனால். நீதிமன்றமும் வந்து போனால் நீதிமன்றத்தை சென்று வந்து போனால் அதை வந்து கேட்கலாம். அது நீதிமன்றம் உத்தரவு வந்து போடும். செக்ஷன் 27 பிரகாரம் வந்து போனால் இடைக்கால மனு வந்து போட்டு இன்ட்ரி மாற்றாக வந்து போனால் ஒரு உத்தரவு வாங்கிட்டு அவங்க வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து போனால் ரிட்டர்ன் வந்து வாங்க முடியும் கண்டிப்பாக வந்து போனால். சரி நேர்களே, இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து போனால் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் வந்து போனால் மறக்காமல் இந்த சேனலை வந்து போனால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் வந்து போனால் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து போனால் வேறொரு வீடியோ வந்து போடும்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சரி நேர்களே, நன்றி, வணக்கம்.